எப்போ கண்ணன் இங்கே அவதாரம் பண்ணானோ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நீங்காத செல்வம் நிறைஞ்சிருக்கான். ஏன்னா சிவபதியான பகவான் வந்த உடனேவே மகாலட்சுமியான ரமா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நித்திய வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலும் ரமா கிரீடம் அபூன்றிருப்ப அப்படிங்கிறார் பாகவதத்தில். ரமானா மகாலட்சுமி, இவன் இங்கே நிறைய விளையாடிட்டுருக்கா, வீட்டுக்கு வீடு விளையாடுறாளாம் மகாலட்சுமி தாயார். யாருடானா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பெண்குட்டி பிறந்திருக்கா, எல்லாம் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தல. அப்போ ஒவ்வொரு பெண்குட்டியும் யாருடா, சிறுமிகள்லாம் யாருடானா, ஒவ்வொரு சிறுமியும் மகாலட்சுமியுடைய அம்சம், வைகுண்டத்திலேருந்து வந்தவா. 500,000 வீடு இருக்கு, 500,000 குடும்பம் இருக்கா, 500,000 கோபிகள் தோன்றியிருக்கா. அப்போ வீட்டுக்கு வீடு மகாலட்சுமியே பலவேறு ரூபங்களை எடுத்து, லலிதா, விசாகா, சம்பகவல்லி, துங்க வித்யா, ரங்கதேவி, இந்துலேகா, நீலா, சந்திரா அப்படின்னு பல பேர்களில் கோபிகளாக சிறுமிகளாக அங்கங்கே தோன்றியிருக்கா. எல்லாருமே அநேகமாக இந்த 8 தோழிகள் உண்டு ராதைக்கு. இவா எல்லாருமே அந்த பிருந்தாவனத்திலேயே அந்த பரிசானான்னு பக்கத்தில் இருக்குது. அந்த பரிசானான பிருகத்சானுபுரம்னு பேர் புராண க்ஷேத்திரம். அதில் தான் ராதை அவதாரம் பண்ணா, புரட்டாசி மாதத்தில் அவதாரம் பண்ணா, கண்ணன் ஆவணி மாதம் அவதாரம், அடுத்து புரட்டாசி அடுத்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் 1 வருஷம் 1 மாதம் சின்னவோ ராதை. ராதை பிறந்த அதே மாதத்தில் தான் ராதையுடைய தோழிகளும் அவதாரம் பண்ணா அப்படின்லாம் கர்க சம்ஹிதை கர்காச்சாரியர் சொல்கிறார். கர்க சம்ஹிதைன்ற கிரந்தத்தில் புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே சுக்லபக்ஷம் வளர்பிரையிலேயே தோன்றினவா ராதையுடைய தோழிகள்லாம். கிருஷ்ணன் மட்டும் கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தான். கிருஷ்ணபட்சம்னா தேய்பிரை. அப்போ எல்லாம் இருட்டாக தானே இருக்கும். அதில் கண்ணன் மட்டும் கருப்பான கலரில் வந்து பிறந்துவிட்டான். ராதையின் தோழிகள்லாம் எல்லாம் வெளுப்பு வெளுப்பாக பிறந்திருக்கா, சக்கச்சவேல்னு பிறந்திருக்கா. ஏன்னாண்ணா, எல்லாம் வளர்பிரையில் பிறந்தா. வளர்பிரையில் எப்பயுமே சந்திரோதயம் வருது இல்லையா, அதனால எல்லாருக்கும். ஒரு சமயம் கண்ணனை பார்த்து கேட்டாலாம், கண்ணா கண்ணா, எல்லா கோபிமார்களுமா சேர்ந்து, உங்கள் அப்பா நந்தகோபர் நல்ல சக்கச்சவேல்னு இருக்கார், உங்கள் அம்மா யசோதையும் ரொம்ப அழகாக சிவப்பாக இருக்கா, நீ மட்டும் எப்பட்றா கருப்பாக பிறந்த, நீ மட்டும் எப்பட்றா கண்ணா கருப்பாக பிறந்த, அப்பா அம்மா அந்த மாதிரி தான் நானும், போடா போடா உங்கள் அப்பா அம்மாலாம் வெளுப்பாக இருக்க, நீ மட்டும் கரு, உன்னை எங்கேருந்தோ தூக்கின்னு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இவா உனக்கு சொந்த அப்பா அம்மாவாக இருக்காது, எங்கேருந்தோ தூக்கின்னு வந்துட்டான்னு நினைக்கிறேன். போ போ, நான் எனக்கு நந்தகோபனுடைய புள்ள தான் நான், யசோதையுடைய இளஞ்சிங்கம் தான் நான் சொல்கிறான். ஜரா இத்னா பதாதே கானா தேரா ரங்கு காலா க்யோ, இத்னா பதாதே கானா தேரா ரங் காலா க்யோ. ஏண்டா கண்ணா, நீ மட்டும் இவ்வளோ கருப்பாக இருக்க, இப்படி கன்னத்தில் இப்படி கை வச்சுட்டு தட்டின்ண்டே யோசிக்கிறான் என்ன பதில் சொல்லி இவா வாய் அடக்கிறது. ஏன்னா இல்லாட்டா இவா அப்பா அம்மா இல்லைங்கிறா, இவாள்லாம் அவளுடைய பிள்ளையே இல்லை, நீ எங்கேருந்தோ தூக்கின்னு வந்துட்டா உன்ன அப்படிங்கிறான். உடனே பார்த்தான், மயாதீரா துமே ஜனமலியா ராத்தோங்கா ரங் காலா இசிலியே காலா ஹோ. நான் பாதராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தேன் இல்லையா, அதனால கருப்பாக பிறந்துட்டேன். போடா போடா சுப்பா, ராத்திரியில் பிறக்கிற குழந்தையெல்லாம் கருப்பாக தான் பிறக்குமா, நான் சிவப்பாகவே பிறக்காதுன்னா, இல்லை எல்லாம் தேய்பிரையில் பிறந்தவாள் என்ன கருப்பாக தான் பிறக்கிறாள்ன்னா, வெளுப்பாகவே குழந்தை பிறக்கலையாண்ணா, அதெல்லாம் காரணம் இல்லைடா, வேற ஏதோ காரணம், உங்கள் அப்பா அம்மா மட்டும் சிவப்பாக இருக்கா, நீ மட்டும் கருப்பாக இருக்க, கருப்பனாக பிறந்திருக்க. இப்படி திருப்பி யோசிக்கிறோம், என்னடா நம்மளை மடக்கிண்டே இருக்கா, என்ன சொல்லலாம் அடுத்ததுன்னா. உடனே சொல்கிறான், மைனே காலி காயோங்கா தூது பியா காயோங்கா ரங்கு காலா இசிலியே காலாகும். நானே காராம்பசு கருப்பு மாடு இருக்கு இல்லையா, அதனுடைய பால் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்தேன், அதனால நான் கருப்பாக இருக்கேன். ஆமாம், கருப்பு மாட்டுக்கு பால் மட்டும் கருப்பாக வாடா இருக்கும், எந்த மாட்டு பாலாக இருந்தாலும் அது வெளுப்பாக தான் இருக்கும்டா, நீ போய் சொல்கிற கிருஷ்ணா அதெல்லாம் காரணமே இல்லை. அடுத்து யோசிக்கிறோம், என்னடா அது, எதை சொன்னாலும் அதுக்கு அதுக்கு அவள் பதில் வச்சுருந்துக்கா, நம்மளால் சொல்ல முடியலையேனா. உடனே சொல்கிறான், நான் வந்து கோபிகைகளாகிய உங்கள் மனசுலலாம் இருக்கேன் இல்லையா. ஆமாம், எல்லா கோபிகளும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டினா, உங்கள் மனசெல்லாம் கருப்பாக இருக்கிறதுனால நானும் கருப்பாக இருக்கேன்ட்டான்.
உங்க மனசனுடைய சாயல் தான் என் மேல அடிச்சு விடுத்து அப்படின்னா, கோபியோ கா தில் காலா இசிலியே காலா. கோபிகளுடைய மனசெல்லாம் கருப்பா இருக்கு. உண்மையா பார்த்தா அவ மனசு தான் வெளுப்பா இருக்கு. வேணும்னே இவன் சொல்றான், அதனால இவ மனசுல என்ன வச்சுட்டு இருக்கிறதுனால அவ மனசு மாதிரி என் உடம்பும் கருப்பா போயிடுது. இப்படிலாம் சால் ஜாப்பு சொல்லி நழுவ பாக்குறான். ஆனால் எல்லா குட்டிகளுமா ஏண்டா கருப்பா பிறந்த, கருப்பா கருப்பான்னு கூப்பிடுச்சலாம். இந்த கருப்பான்னு நம்ம தமிழில் சொல்லிச்சே தான் கஷ்டமாக இருக்கே தவிர, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலனா அதுதான் கிருஷ்ணா. கிருஷ்ணன்னா கருப்பன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கிருஷ்ண வர்ணம் அப்படின்னா கருப்பு வர்ணம்னு அர்த்தம். கண்ணன் நேத்து பாலசுவாமி சொல்லி நீங்கள் கேட்கச்ச கிருஷ்ணன்னு சொன்னால் எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கிறதுனால அவனுக்கு கிருஷ்ணன் பேர், அது ஒரு அர்த்தம். கிருஷ்ணன்னா கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணன்னா எல்லாருடைய மனசையும் உழுது, அதில் பக்திங்கிற பயிரை உண்டாக்கி அதுலேருந்து ஆனந்தன்றதான தானியத்தை எடுத்து கொடுக்குறான், அதனால கிருஷ்ணன் அப்படின்னு. கிருஷ்ணர் பூ வாச்சக சப்தா நஷ்ட நிர்வத்தி வாச்சகா இது கிருஷ்ணபதே நெய்வ பரம்பிரம்மா விதீயதே அப்படின்னு கிருஷ்ணபதத்துக்கு அர்த்தம் சொல்லச்சவே, கிருஷினா விவசாயம், நம்மளுடைய மனசெல்லாம் உழுது அதில் பக்திங்கிற பயிரை உண்டாக்கி அதில் ஆனந்தம்ன்றதான நெல்லை கொடுக்குறவனாக இருக்கிறதுனால அவனுக்கு கிருஷ்ணன் பேர். இப்படி கிருஷ்ணன்ற பேருக்கு பல அர்த்தம் உண்டு, அதில் ஒரு அர்த்தம் கருப்பன்னு இருக்குது.